அதிபரே சிரியாவின் பெரிய பெரிய இடங்களில் நீங்கள் கட்டுப்பாட்டை இழந்து விட்டீர்கள் இஸ்லாமிய அரசு என்று தங்களை அழைத்துக் கொள்ளும் ஜிஹாதிகள் தலை தூக்கி விட்டிருக்கிறார்கள் கிட்டத்தட்ட இரண்டு லட்சம் சிரியன் மக்கள் கொல்லப்பட்டும் மேலும் பல லட்சம் பேர் வாழ்விடங்களை இழந்தும் இருக்கிறார்கள் அப்படியானால் ஒரு நாடாக சிரியா தோற்றுவிட்டதா கவர் இல்லை இல்லை அரசாங்கமும் அரச கட்டமைப்புகளும் சிரியாவின் மக்களுக்கு தமது கடமையை நிறைவேற்று வரும் வரைக்கும் ஒரு நாடாக சிரியா தோற்றுவிட்டது என்கின்ற பேச்சுக்கே இடமில்லை சில இடங்களில் கட்டுப்பாட்டை இழப்பது என்பது வேறு விஷயம் இது வேறு விஷயம் வெளிநாடுகளில் இருந்து வந்த பயங்கரவாதிகள் படை எடுக்கும் பொழுது அரசாங்கம் சண்டை இடத்தான் செய்கிறது நாட்டை பாதுகாக்கவே செய்கிறது ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச் அமைப்பு ஜனவரி முப்பதாம் தேதி வெளியிட்ட அறிக்கையில் உங்களுக்கு விசுவாசமான படைகள் எதிரணியில் இருக்கின்ற சாதாரண பொதுமக்கள் மீதும் கண்மூடித்தனமாக அழிக்க வல்ல பீப்பாய் குண்டுகளை எல்லாம் பயன்படுத்தியதாகவும் குற்றஞ்சாட்டி இருக்கிறதே திரும்ப சொல்கின்ற குற்றச்சாட்டு இது ஏன் சொல்கிறேன் என்றால் பிராந்திய வல்லரசுகளையும் மேற்குலக வல்லரசுகளையும் எதிர்க்கும் ஒருவர் நாட்டு மக்களுக்கு எதிராக இருந்தால் அவரை அந்த மக்கள் ஆதரிப்பார்களா மாட்டார்கள் மக்கள் ஆதரவு இருக்கிறது என்றாலே அவர் மக்களை பாதுகாக்கின்றார் என்றுதானே பொருள் இஸ்லாமிய அரசுக்கும் அல்கைதாவுக்கும் எதிரான யுத்தத்தில் நீங்களும் பங்கு வகிக்கலாம் என அமெரிக்காவும் மற்றவர்களும் சொல்கிறார்களே அதில் எங்களால் நிச்சயம் சேர முடியாது அதற்கான விருப்பமும் எங்களுக்கு இல்லை பயங்கரவாதத்தை ஆதரிக்கும் நாடுகளுடன் நாங்கள் எப்படி கூட்டணி வைத்துக் கொள்ள முடியும்